ஹை டியூஸ், ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர், கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்குமா சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் என் பையன் விருப்பப்படுறான், படிச்சா அவன் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன், ஆர்டிஃபிஷியல் தான் படிப்பேன்னு ரொம்ப அனுப்பிடிக்கிறான், அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எப்படி எல்லாரும் சொன்னாங்க அவனுக்கு ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்ட ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜாதகம் பார்த்தேன், ஜாதகத்தில் அவன் பெரிய கம்ப்யூட்டர் ஜெனரலாக வருவான் தான் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் சேர்த்துனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சேர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ். ஓகே, உங்கள் மனசுப்படியே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு குட் நியூஸ் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி அல்ல, நம்ம யாரும் நினைக்காத மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25,000 சீட்டுக்கு மேலே கம்ப்யூட்டர் துறையை சார்ந்த சீட்டுகள் அதிகமாக போகுது அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா, ஏஐசிடின் உத்தரவுப்படி எல்லாரும் எவ்வளோ சீட்டு வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்ததை நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதன்படி எல்லா காலேஜஸும் தன்னுடைய அப்ளிகேஷன்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை சீட் இன்டேக் வேணும், குறிப்பாக கேட்ட எல்லா கல்லூரிகளுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வேணும், இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் வேணும், இசிஇயில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வேணும், இசிஇ பிளைன் இசிஇ வேணும், இந்த மாதிரியான கோர்ஸஸுக்கு மட்டும்தான் அதிகபட்சமான அப்ளிகேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 25,000 சீட்னாச்சும் நமக்கு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 25,000 சீட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, சராசரியாக ஒரு 50 காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் வைக்கிறோம். ஆனாலும் அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுங்க நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும்.